தந்தூரி சிக்கனுக்காக வந்து பெரிய சிக்கனை ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா தான் போட போகிறோம். மசாலா போட்டு இது அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து ஊற வைக்கிறோம். இது வந்து நாளைக்கு தான் செய்ய போகுது, பட் ஊறி மேக்னெட் ஆனால் நல்லாயிருக்கும்ல டேஸ்ட்டாக, அதனால் முந்தின நாள் நைட்டு ஊற வைக்கிறோம் இதை. இப்போ இதுக்கான மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். இல்லை இப்போ ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம், ஏன்னா 1 1/2 சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால்தான் 1 1/2 கேஜ் சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா. நான் 1 1/2 சிக்கன் விட்டவிடணும், 1 1/2 கேஜ் சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் இதுக்கப்புறம் பண்ணும்போது எங்கள் அம்மா தான் பேசுவாங்க, இப்போதைக்கு நைட்டுக்கு மட்டும் நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் உலர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தந்தூரி சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா ரெடிமேடாக எவரெஸ்ட்லேருந்து வாங்கணும். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு இதை ட்ரை பண்ணிட்டு ஒரு டேஸ்ட் சொல்கிறேன். இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி சால்ட் இருக்குமான்னு தெரில, மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக தான் இருக்குது. எனக்கு காரம் பார்த்ததுனால 1 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நாங்கள் காஷ்மீர் பவுடர் போட்டு, இதுக்கு பதிலாக காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கலாம். நான் வந்து கலருக்காக லைட்டாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்க போகிறேன், இல்லைன்னா இதுக்கு பதிலாக காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கும் சரி கலருக்கும் சரி. நம்ம இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நம்ம வந்து க்ரன்ச் பண்ணி அதாவது கசக்கி சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ தாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே சத்தம் போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் பின்னாடி ஒரு மாதிரி நாய்ஸியாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பாப்பா அழகு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனால்தான் இப்போ கலக்கிட்டு கூட்டுவாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது சிக்கனில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க, பேசுறதுக்கு அலுப்பா இருக்காங்க, அதனால என்ன சொல்ல சொல்லு. எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க, ஆனால் வாய் ரொம்பவே வளருது. கரும்பு கொஞ்சம் சாப்பிடணும். கரும்பு சரி, பொங்கல்னா எல்லாரும் கரும்பு சாப்பிட செய்வாங்க தானே, இப்போ கரும்பு சாப்பிட தப்பு இல்லை, ஒரு கரும்பு சாப்பிட்றதில்ல. இப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது யாரும் கரும்பு சாப்பிடுவாங்களா? இப்போ ரெண்டு நாளாக டயட் ஃபுட்டே எடுக்கல, ஏன்னா அது பொங்கல் கிறிஸ்மஸுக்கு அப்படிதாங்க ரெண்டு நாள், அது கிறிஸ்மஸ் அப்படின்னு பிரியாணியாக சாப்பிட்டாச்சு. இது பொங்கல், இது பொங்கலும் சாப்பிட்டதே இருந்தால் எப்படி வெயிட் குறையும்? சரி நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சின்ன பேடம் இங்கே வாங்க, சித்தியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாயே கட்ட மாட்டேங்க. நான் டெய்லியுமே நம்மளோட நார்மல் தோசை சாப்பிட்றதில்ல, ரைஸ் எடுத்துக்கிறதில்ல. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மசாலா போட்டாச்சு, இதை எடுத்து டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு போகிறோம். ஸோ இப்போ அப்படிலாம் எதுவுமே சாப்பிடாமல் அது ஃபங்க்ஷன் அன்றைக்கி சாப்பிடாமல் இருந்தால் அதெல்லாம் குத்தம் ஆகிடாது. அது கரும்பு சாப்பிட்றோன்னா இன்னும் குத்தம் ஆகாது. அதான் ஒரு ரெண்டு கரும்பு, ரெண்டு துண்டு கரும்பு சாப்பிட்டேன். அப்புறம் தொண்டை கட்ட தான் செய்யும், கோல்டு வந்துச்சு, சளி வந்துச்சு, இருமல் வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து அதில் இருக்க மசாலாவை வந்து இது மேலே ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு இது நாளைக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், நாளைக்கே பார்க்கலாம். எம்டி சால்னா போட போகிறோம், அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது வந்து அண்ணாச்சி பூ, கடல் பாசி, ஸோ எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ நல்லா வதங்கட்டும், இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுட போகிறோம். நீ எதுவும் நீங்கள் வந்து பசங்க தான் செய்ய போகிறாங்க, நான் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன், கண்டினியூ பண்ணுங்க.
இப்போ நம்ம இது வந்து நைஸாக அரைக்க போகிறோம். கோம்பு, மிளகு, கடல் பாசி, இது வந்து அன்னாசி பூ, ஏலக்காய், லவங்கம், பட்டை, சின்ன வெங்காயம், இது வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளியோ கருவேப்பிலையோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அகைன் மூடி போட்டுக்கலாம். அரை குறைய அரைச்சிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா ஸ்பூனு 2 தூள் போட்டுக்கலாம். தனியா 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ வாசனைக்காக புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், 2 துண்டை கீரி அரைச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதில் மசாலா இதில் போட்டுக்கலாம். பச்சை வாசம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சரை தண்ணி ஊற்றி அதே கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயே அடுத்த பேஸ்ட்டு வந்துக்கலாம். தேங்காய் உடச்ச கல்ல முந்திரி வச்சுருக்கேன். இப்போ இதை அடைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ சாலை நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த செகண்ட் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவள் தான் எம்டி சால்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனலில் வைக்கிறோம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலங்க. கம்பியில் தான் சொல்லணும். அந்த அதில் வைக்கிற அந்த இது இல்லை என்கிட்ட. இது வடை எடுக்கிற கம்பியில் தான் குத்தி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்னு கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாதி வெந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தட்டில் எடுத்து வச்சிருக்கோம் காமிக்க. எப்படி மாமா இருக்கு இது? சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கா? நீ ஹலோ சொல்லு. நல்லா இருக்குது சிக்கன். அடுப்பில் சொல்றாங்க சிக்கன் நல்லா இருக்கு. மட்டமல்ல நீ எப்படி மாமா சொல்லு பாப்பா, சிக்கன் நல்லா இருக்கா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று. பை பை.